நீலகிரியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் முழுமையாக மின்சாரம் வழங்கப்பட்டுவிடும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் அரசின் திட்டப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா மற்றும் கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் தங்கமணி, குமாரபாளையத்தில் 2,62,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்னும் ஒரு வாரத்தில் முழுமையாக மின்சாரம் வழங்கப்பட்டுவிடும் என தெரிவித்தார். மது கடைகள் குறைக்கப்பட்டாலே மது ஆலைகளும் குறைந்துவிடும் என மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தமிழக அரசின் சார்பில் 50,00,000 ரூபாய் மதிப்பில் குப்பைகளை அள்ளும் ஆட்டோ வழங்கும் விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூரண மதுவிலக்கே அரசின் கொள்கை என்றும் தற்போது 1,500 மது கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கை பூரண மதுவிலக்கு படிப்படியாக குறையும் என்று சொல்லியிருக்கின்றோம். இப்பொழுதே கிட்டத்தட்ட 1,500 கடைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக குறைக்கப்படும். படிப்படியாக தான் ஆலை மூணுனா அப்புறம் கடையை மூடிடணும்ல. அது எல்லாமே ஒன்றா தானே சைமல்டேனியஸாக நடக்கும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.